ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற உறவு போல தமிழுக்கும் நமக்கும் இந்த உறவு இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் அது. ஆகவேதான் தொடக்கத்தில் இந்த மட்டுமல்ல எந்த நிகழ்வாக இருந்தாலும் கூட நமது பள்ளிக்கூடத்திலே இறைவனை பல்வேறு முறைகளில் வணங்குவது தமிழை திருக்குறள் நடனத்தின் வழியாக கூட வணங்குகின்ற பண்புலாம் நமக்கு உண்டு. இதை நான் எந்த பள்ளிக்கூடத்தையும் நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு நாம் வந்து கடவுளை மொழியின் வழியாக வழிபாடு செய்கின்றோம் என்பதை தான் இது காட்டுகின்றது. ஆகவேதான் இங்கிருந்து நாம் போகும்போது எந்த ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தாலும் கூட ஆசிரியர்கள் உட்பட மாணவ செல்வங்கள் உட்பட பெற்றோர் உட்பட இந்த நிறுவனத்திற்கு இந்த கல்வி நிலையத்திற்கு தொடர்புடைய அத்துணை பெருமை பெருமையாக பேசுகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் வந்து தலைமை ஆசிரியர் மட்டுமல்ல ஆசிரியர் குடும்பங்கள் மட்டுமல்ல மாணவ செல்வங்களாகி நீங்களும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நிகழ்வுக்கு அழைத்த போது நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்றால் சேர்மன் மாணிக்கம் நடுநிலைப் பள்ளிக்கு வருவதென்றால் எனக்கு ஒரு தாய் வீட்டுக்கு வருகின்ற ஒரு உணர்வு என்றால் உங்களது போறது வந்து ஹெட்மாஸ்டர் போட்டுருவேன் வாழ்த்துக்கள் சார். ஏன்னா வந்து ஒருவேளை நிகழ்ச்சி நடக்கலன்னு வச்சுன்னா அதை பிள்ளைகளோட லீவுன்னு அர்த்தம். அதை வந்து ஹெட்மாஸ்டரோ அல்லது டீச்சர்ஸோ பிள்ளைகளுக்கு வழி அர்த்தம். ஏனென்றால் ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தாலும் கூட அதை பெருமையாக அந்த மாணவர்களை கலந்து கொண்டு மாணவர்களை சிறப்படை செய்கின்ற ஒரு நல்ல பண்பு இது ஆசிரியர்களுக்கு உண்டு. நிச்சயமாக ஆசிரியர்களும் பாடத்தை நடத்துவது மட்டுமல்ல இந்த புத்தகத்தை நம்ம கொடுக்க போறேன். தமிழ் புத்தகம், ஆங்கிலம், கணிதம், சமூக அறிவியல், அறிவியல் அஞ்சு புத்தகம் தானே வாங்க போறீங்க. தமிழ்ல படிக்கிறீங்க, தமிழ்ல பேசுறதுக்கு பயன்படும். ஆங்கில புத்தகத்தை வச்சு ஆங்கிலம் பேசுறது பயன்படும். என்னைக்காவது வாழ்க்கையில வந்து கணக்கு புத்தகத்தை நான் பயன்படுத்திருக்கோம். உங்க அப்பா வந்து உங்க அம்மாட்ட அதை உன்ட்ட வந்து நீ கணக்கு என்ன படிச்சாரு கேட்டிருக்காங்க, இதுவரை கேட்டுக்கே மாட்டாங்க. நல்லா படிக்க கேட்டுப்பாங்க இல்லையா? உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் நல்லா படிக்க கேட்டுப்பாங்க. என்னைக்காவது கணக்கு பாடத்தினுடைய வாழ்க்கைக்கு நமக்கு தொடர்பு இருக்குதா? இல்ல. சமூக அறிவியலால ஏதாவது வாழ்க்கை தொடர்பு இருக்குதா? இல்ல. அறிவியல்னால வந்து அறிவியல் வச்சு நான் வந்து இன்னைக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அறிவியல் வச்சு நான் வாழ்க்கை இல்லை. இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னா இந்த பாடங்கள் வந்து தேவையில்லைன்னு சொல்றதுக்காக இல்லை. இந்த மூன்று பாடங்களும் இந்த ஐந்து பாடங்களும் நம்ம இன்னும் மெருகூட்டுகின்றது. சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் நான் மனிதன் என்பதை உணர வைப்பது தான் இது. எந்த ஆடு மாடு பள்ளிக்கூடத்துல வருவதில்லை, மனிதன் மட்டும்தான் பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க. ஏனென்றால் நமக்கு எத்தனை அறிவு இருக்குது? ஆறு அறிவு தான் இருக்குதா? அப்போ உங்க அப்பா அம்மா கேட்பாரு உங்களுக்கு அறிவு இருக்குன்னு என்ன சொல்லுவீங்க நீங்க? உங்க அப்பா இல்லை, ரெண்டு அறிவு இல்லை, மூணு அறிவு இல்லை, நாலு இல்லை, அஞ்சு இல்லை, எத்தனை இருக்கு? எத்தனை இருக்கு? ஆறு அறிவு இருக்குன்னு சொல்லணும். சொல்ல மாட்டீங்களா? சொல்லலாம். இன்னைக்கு மாத்திக்கங்க அதை ஆறு.